அனைவருக்கும் வணக்கம். ஒரு தவளையை பிடித்து தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்தால் தண்ணீரின் வெப்பம் அதிகரிக்கும் போது தவளை தன் உடலை அந்த வெப்பநிலைக்கு ஏற்ப மாற்றிக்கொண்டே வரும். தண்ணீர் கொதிநிலையை அடையும் போது வெப்பத்தை தாங்க முடியாமல் தவளை பாத்திரத்திலிருந்து வெளியே குதிக்க முயற்சி செய்யும். ஆனால் எவ்வளவு முயற்சி செய்தாலும் தவளையால் வெளியேற முடியாது. ஏனென்றால் வெப்பத்துக்கு ஏற்ப தன் உடலை மாற்றிக்கொண்டே வந்ததால் அது வலுவிழந்து போயிருக்கும். அதனால் சிறிது நேரத்தில் அந்த தவளை இறந்துவிடும். எது அந்த தவளையை கொன்றது? பெரும்பாலானோர் கொதிக்கும் நேர்தான் அந்த தவளையை கொன்றது என்று சொல்வீர்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், எப்போது தப்பித்து வெளியேற வேண்டும் என்று சரியாக முடிவெடுக்காத அந்த தவளையின் இயலாமைதான் அதை கொன்றது. நாமும் அப்படித்தான். எல்லோரிடமும் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து போகிறோம். ஆனால் நாம் எப்போது அனுசரித்து போக வேண்டும், எப்போது எதிர்கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். மன ரீதியாக, உடல் ரீதியாக, பண ரீதியாக மற்றவர்கள் நம்மை நசுக்க ஆரம்பிக்கும் போது நாமும் சுதாரிக்காமல் போனால் மீண்டும் அதையே தொடர்ச்சியாக செய்ய ஆரம்பிப்பார்கள். உடலில் வலிமை இருக்கும் போதே அவர்களிடமிருந்து தப்பித்துக் கொள்ளுதல் நன்று. நன்றி.